ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயிட் நிச்சயம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்னு எல்லா கவுர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு கொண்டே வர்றதுக்காக அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பயிற்சி மூணு புள்ளி மூணுல இருக்கிற ரெண்டாவது கணக்கு சரியாக தவறாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து பார்த்தாச்சு லாஸ்ட் வீடியோவில் இப்போ சரியாக தவறா என கூறுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டு எஸ்ட்டு ஆள் ஏழு பதினாலு எஸ்ட்டு நாலுன்னு சொல்லி இருக்குது இப்போ இது வந்து விகிதம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும் இப்போ இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஏழை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரெண்டேலா பதினாலுன்னு சொல்லி கிடச்சிருக்கு திருப்பி இது கூட நம்ம ஏழை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரணும் ஏழே நாற்பத்தி ஒன்பதுன்னு சொல்லி வரணும் நமக்கு நாற்பத்தி ஒன்பது இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டு இங்கே வெறும் நாலு தான் கொடுத்துருக்காங்க அதனால் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தவறு அடுத்து ரெண்டாவது கேள்வி ஏழு நபர்களுக்கும் நாற்பத்தி ஒன்பது நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் எண்பத்தெட்டு கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விகித சமம்னா நான் என்ன சொன்னேன் AD இஸ் ஈக்குவல் பிசி அப்படின்னு சொல்லி சொன்னே விகித சமம் நடத்தும் போது இப்போ இதுக்கான ரேஷியோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஏழு நாற்பத்தி ஒன்பது பதினொன்று எண்பத்தி எட்டு இது வந்து நமக்கு ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் இல்ல அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஈஸியா இருக்குங்க நான் இப்ப உங்களுக்கு இப்படி பண்ணி காட்டுறேன் இப்ப ஏ b பினா இது ஏ இது பி இப்ப ஏழு பை நாற்பத்தி ஒன்பது இஸ் ஈக்குவல் டு பதினொன்னு பை எண்பத்தி எட்டு ஓர் ஏழு ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது இங்க ஓர் பதினொன்று பதினொன்னு எட்டு பதினொன்னா எண்பத்தி எட்டுன்னு சொல்லி வந்திருக்கு இங்கே ஒன்று பை ஏழுன்னு கிடச்சிருக்கு இங்க ஒன்று பை எட்டுன்னு கிடச்சிருக்கு ஸோ ரெண்டும் வீத சமத்தை நமக்கு அமைக்கலை இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தவறு சப்போஸ் இங்க எண்பத்தெட்டு கிலோகிராமுக்கு பதிலாக எழுபத்தி ஏழு கிலோகிராம் சொல்லி இருந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து வீத சமத்தை அமைக்கும் இந்த மாதிரியே கண்டுபிடிக்கலாம் இல்லை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் ஏவியும் டியும் மல்டிப்ளை பண்ணிட்டு பியும் சியும் மல்டிப்ளை பண்ணி எது வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டு இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கறனால நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சு காமிச்சிட்டேன் அடுத்து பத்து நூல்களுக்கும் பதினஞ்சு நூல்களுக்கும் உள்ள விகிதமும் மூன்று நூல்களுக்கும் பதினைந்து நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே சேம் கான்செப்ட் தான் இந்த கணக்குக்கு வரப்போகுது அப்ப பத்து எஸ்ட் பதினஞ்சு மூணு எஸ்ட் பதினஞ்சு இப்போ இதுக்கு வந்து a ஏ பை பி equal to c சி d இருக்கான் சொலி சொல்லி பார்த்துடலாம் இப்போ பத்து பை பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு மூணு பை பதினஞ்சு இது வந்து ரெண்டஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு இது வந்து ஒரு மூணு மூணு ஐ பதினஞ்சு ரெண்டும் ஈக்குவலாக நமக்கு இல்லை இது 2 பை 3 இருக்கு ஒன்று பை 5 ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு தான் வந்து வரும் நெக்ஸ்ட் 3, ஒன்பது நாலு பன்னெண்டு ஆகிய எண்களை பயன்படுத்தி விகித சமமாக உள்ள இரு விகிதங்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாலு நம்பரை கொடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது விகித சமமாக வர்ற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க ரேஷியோ வந்து நம்ம எழுதணும் இப்போ இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ மூணு பை ஒன்பதை வந்து நம்ம டிவைட் பண்ணால் என்ன வருது ஒரு மூணு மூணு மூணா ஒன்பது நாலு பை பன்னெண்டா டிவைட் பண்ணால் என்ன வருது ஒரு நாள் நாலு மூணு நான்கு பன்னெண்டு ஸோ நமக்கு விகித சமம் வந்து கொடுத்துருக்கப்படி ரேஷியோ போட்டாலே வந்துடும் இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மூணு எஸ்ட்டு ஒன்பது ரேஷியோ நாலு எஸ்ட்டு பன்னெண்டு இதை வந்து எழுதிடலாம் ஏன்னா ரெண்டும் நமக்கு சேமாதான் வருது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இரு விகிதங்களை எழுதுகன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விகிதம் எழுதிட்டோம் திருப்பி இன்னொரு விகிதம் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்பது எஸ்ட்டு மூணுன்னு எழுதிக்கலாமா இதையும் நான் அப்படியே மாற்றி எழுதுறேன் ரெண்டு கேட்டிருக்கேன் இஸ் ஈக்வல் டு பன்னெண்டு நாலு இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பது பை மூணு ஒரு மூணு 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 ஒன்பது பன்னெண்டு 4 நாளுக்கு பன்னெண்டு பை நாலுன்னு வரும் ஒரு நாள் நாலு முன்னாங்க பன்னெண்டு இதுவுமே கரெக்டு தான் ஸோ ரெண்டு வீதம் கேட்டிருக்கனால இதை அப்படியே நான் வந்து கொஞ்சம் மாற்றி நம்ம கரெக்டாக வர்ற மாதிரி எழுதணும் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் நம்ம இதோட கன்டினியூஷன்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ